ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜிபிஎஸ் டிவி. நான் உங்கள் யூவி. நான் உங்கள் முகேஷ். கேடில் வீழ்செல்வம் கல்வி என்ற வள்ளுவனின் வார்த்தைக்கு இணங்க கிராமங்களில் அனைவருக்கும் கல்வி செல்வத்தை கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய கிராமிய வளர்ச்சி சங்கத்தின் நோக்கமாகும். எங்கள் நிறுவனம் 1986 நவம்பர் 17 அன்று ஐயா திரு கப்ரியல் அவர்கள் துவங்கினார். எங்களுடைய அவருடைய லட்சியமானது ஏழை எளிய மக்களுக்கு இலவச கல்வியை கொடுப்பது தான். அந்த ஒரு லட்சியத்தை தாரக மந்திரமாக ஏற்று எங்களுடைய நிறுவன தலைவர் திரு இளங்கோவன் அவர்களும் செயலாளர் திருமதி விமல், பொருளாளர் திரு வெங்கடேஷ் ஆகியோர் விடாமுயற்சியாலும் மற்றும் எங்கள் நிறுவன குருநாதரின் வழிகாட்டினாலும் அன்பு கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம். அந்த திட்டம் என்ன, எதற்காக, யாருக்காக அந்த திட்டம் செயல்பட போகிறது என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்களுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க, மற்றும் லைக் ஷேர் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. அன்பு கல்வி திட்டம். திட்டத்தின் நோக்கங்கள்: கிராமப்புற அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துதல். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் இடைநின்றலை தவிர்த்து அவற்றிற்கான காரணத்தை ஆய்வு செய்து அதை சரி செய்தல். மாணவர்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை ஏற்படுத்துதல். மாணவர்களின் தனித்திறமைகளை ஆய்வு செய்து அதை ஊக்குவித்தல். திட்டத்தின் செயல்பாடுகள்: முதற்கட்டமாக 2020-21 கல்வியாண்டில் புக்கத்தரை கிராமத்தில் உள்ள 3ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் 50 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த திட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கென்று இரவு பள்ளி அமைத்து அதன் மூலம் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். வாரத்திற்கு ஒரு முறை மாணவர்களுக்கு கலந்தாய்வு கூட்டம் வைத்து அவர்களின் வளர்ச்சி ஆய்வு செய்யப்படும். திட்டத்திற்கான இலக்கு: 2024-25 கல்வியாண்டின் இறுதிக்குள் 250 மாணவர்கள் இத்திட்டத்தில் பெறுவர். திட்டத்திற்கான தகுதிகள்: தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் கட்டாயமாக அரசு பள்ளியில் பயில வேண்டும். குடும்ப பொருளாதார நிலை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். குறிப்பாக ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாணவருக்கு மட்டுமே வாய்ப்பு அளிக்கப்படும். களப்பணியின் புகைப்படங்கள்: அன்பு கல்வி திட்டத்தில் மாணவர்களுக்கான களப்பணியை ஆய்வு செய்தபோது எடுத்த புகைப்படங்களை உங்களிடம் பகிர்கிறோம். நாளை வேறு ஒரு முக்கிய தகவல் குறித்த வீடியோவை பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது யுபி கேஷ். எங்களுடைய வீடியோ குறித்த கருத்துக்களை பதிவிடுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. நன்றி.